ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு நிதியுதவி ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவது பற்றி முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது ஸோ அதை பற்றி முழுவார்த்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல் icon பட்டனையும் press பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்றதும் ரேஷன் அட்டைகளுக்கு பல சலுகைகளை அறிவித்து வருகிறார் அந்த வகையில் கொரோனா கால கட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நான்காயிரம் மற்றும் பதினான்கு வகையான மளிகைப் பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மேலும் குடும்பத் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை விரைவில் வழங்கப்பட உள்ளதால் இல்லத்தரசிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது இதனால் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதில் சென்னை கன்னியாகுமரி தஞ்சை கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் நாகப்பட்டினம் திருச்சி திருவாரூர் திருநெல்வேலி நீலகிரி கிருஷ்ணகிரி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் இரண்டாயிரம் நிதியுதவி வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வந்தது இதற்கான நிதியை தமிழகத்திற்கு ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நிவாரணத் தொகை போதாது என்றும் புதுவை அரசு வழங்கியது போல ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆகையால் தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து இதற்கான வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெற்றவுடன் விரைவில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன